Hi friends, வணக்கம். இது உங்கள் மலர் ஸ்ட்ரெயின் சேனல். நான் வந்து இன்னைக்கு புது இடத்துல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோட சிஸ்டரோட வீடு, பாண்டிச்சேரியில் இருக்கேன். லீவ் முடிஞ்சு நேராக வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து. அப்படியே பையனை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். வந்ததுலேருந்து ஃபுல் ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. பாண்டிச்சேரி வந்தாலே ஷாப்பிங், பசங்களுக்கு புது மாதிரியான சமையல் பண்ணி கொடுக்கறது, ஜாலியாக வெளியே போகிறது, ரொம்ப ஜாலியாக இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் சம்மர் ஸ்பெஷலில் வந்து எதாவது புதுசாக போடுங்கம்மா, எங்களுக்கும் எதாவது புதுசாக செய்து கொடுங்கம்மான்னு வந்து பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம், ஃபலூடா அது மாதிரி எதாவது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னாங்க. சரி நான் வந்து ஃபலூடா வந்து சும்மா ஒன் டைம் டூ டைம்ஸ் பசங்களுக்கு செய்திருக்கேன் சின்ன வயசில், அது கூட ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. சரி இங்கே வந்து அதை பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஒன்றும் பெரிய ரெசிபியெல்லாம் இல்லை இது, பட் இருந்தாலும் அது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஃபலூடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும். ஒரு கிளாஸே வந்து 180, 200, 250 அந்த அளவுக்கு ஆகும். ஸோ அதை வீட்டில் வந்து பண்ணி பசங்களுக்கெல்லாம் வந்து அசத்தலாம், கொஞ்சம் அவங்களெல்லாம் வந்து ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இருக்கிறத வச்சு பண்ணுறேன். இது வந்து சின்ன ஜவ்வரிசி. ஃபலூடாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்க போகிறேன். ஜவ்வரிசி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி பாயசம் மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நல்ல வெயிட் போடும். நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற போட போகிறேன். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு, இப்போ இதை வேக போட்டுடலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போட போகிறேன். இது சின்ன ஜவ்வரிசின்றதால ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டு வேக விடணும். இப்போவே பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு ஒரு கொதிலையே. இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சு ஜவ்வரிசியை வடிகட்டிடணும். ஏன் வடிகட்டணும்னு சொல்கிறேன்னா, முதல்ல இந்த தண்ணியில் வந்து கொழகொழப்பு இருக்கும். பாயாசம்னா அது அப்படியே பால் விட்டால் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் பண்ணும்போது நம்ம வந்து இந்த குழகுழப்பாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை இந்த வேக வச்ச ஜவ்வரிசி மேலே ஊற்றிடணும். இப்போ பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டோன்னா அப்படியே ஜல்லிலேயே இருக்கட்டும். நம்ம நூடுல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பெக்கடி எல்லாம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லு தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணும்போது அது உரி உரியாக தனித்தனியாக வரும். அந்த மாதிரி தான் இதுவும் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பால் மாதிரி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வடித்த அதே கிண்ணத்தில் வந்து நான் சேமியாமல் வேக போட்டுக்கலான் இருக்கேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இருந்தால் போகிறோம். ஒரு இருக்கிறதே வந்து ஒரு 6 பேர், ஒரு லேயர் தான் வந்து நம்ம சேமியாக ஜவ்வரிசி போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் போகிறோம். இதை வறுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆல்ரெடி இது ரோஸ்டட் சேமியா தான். நம்ம அப்படி வாங்கினாலும் கொஞ்சம் சேமியா பிரியாணி, சேமியா கிச்சடியெல்லாம் பண்ணும்போது வறுத்துட்டு தான் போடுவோம். இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து எப்போ செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வத்தோடு இருக்காங்க. எல்லாம் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். சேமியா உடனே வேகக்கூடிய பொருள் இல்லைங்களா, ஒரு டம்ளர் தண்ணி போடுறோம். இங்கே வந்து நல்ல காற்று அடிக்கும். இந்த ஃபோர்ஸாக காற்று வர்றதால அடுப்பே வந்து அணையிற அளவுக்கு காற்று அடிக்குது. இது வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஜெல்லிக்காக வேண்டிய அகர் அகரும் நான் வந்து பண்ணிக்கலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ஃபலூடாலாம் வந்து சேமியாவுக்கும் அந்த ஜவ்வரிசிக்கும் கிரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பார்லர்ல போய் சாப்பிடுறோமோ அதே மாதிரி பண்ணி பசங்களை வந்து அசுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு கலர் வந்து லைட்டா
பிஞ்ச் அளவுக்கு தான் ஆட் பண்றேன். ஒரு சிட்டிகை, ஒரு கப்ல வந்து நான் மெரூன் கலர் ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து நான் ஜெல்லி பண்றதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு. சேமியா நல்லா வெந்துருச்சு. இது ஒரு கிண்ணத்துல தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த செவ்வரிசியும் இதோட கலந்துடலாம். இந்த கிரீன் கலர் நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். பாத்தீங்களா, பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் டார்க்காவே கலந்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். கிரீன் கலர் சேமியா ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அகர் அகர் வந்து 10 கிராம் நான் அப்படியே போட்டு போறேன். ஏன்னா இங்க 6 பேர் அளவுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து நான் ஜெல்லி மில்க் ஷேக் பண்ணிருந்தேன். அதுலயே வந்து அகர் அகர்ல ஜெல்லி எப்படி பண்றதுன்னு காட்டியிருந்தேன். இப்பவும் ஒன் டைம் பாத்துடுங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அகர் அகர ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். எல்லா குட்டிஸ் வந்து ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன், எப்படி வீடியோ எடுக்கிறேன்றதுல அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. அதே கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம், கிரீன் கலர் இதுல ஆட் ஆயிடும். நான் வேற கரண்டி எடுத்துக்கிறேன். இங்க வந்து இதுதான், இது மாடுலர் கிச்சன்றதால வந்து எனக்கு இது எதுவுமே புரியாது. எதாவது எங்கெங்க இருக்குன்னு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரேன் இல்லையா. சோ நான் வந்து இத ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடறேன். செய்து வச்சிருந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் வந்து கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலான் இருக்கேன். என்னதான் ரூம் டெம்பரேச்சர்ல இது வந்தாலும் கூட ஐஸ்கிரீம் போடும்போது சீக்கிரமா உருகிடும். எல்லாமே சில்லுன்னு இருக்கணும். நம்ம போடக்கூடிய ஃப்ரூட்ஸ் கூட சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும். அகர் அகர் ஊறுறதுக்குள்ள நான் வந்து இப்போ பழம் எல்லாம் கட் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் வந்து பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை, அதாவது பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் ஆப்பிள், கொஞ்சம் இருக்கு செவ்வாழைப்பழம் இருக்கு. அத அவங்க பசங்களுக்கு பிடிக்குமா தெரியல. சோ நான் இது 3 பழம் தான் ஆட் பண்ண போறேன். நான் வீட்டுல வந்து பண்ணும் போது வந்து டிராகன் ஃப்ரூட், அப்புறம் கிவி, அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன். பட் இங்க அதெல்லாம் நான் போய் வாங்கணும், கொஞ்சம் தூரம் போகணும். சோ இருக்கிறத வச்சு பண்ணிடலான்னு இருக்கேன். சோ நான் இப்ப வந்து அந்த ஆப்பிள கட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் தோலோட வேணும்னாலும் போட்டுக்கலாம், பட் பசங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் தோல் சீவிட்டு போடுறேன். பிள்ளைங்களை வந்து வெளியே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி புது மாதிரி வீட்லயே நம்ம செய்து கொடுக்குறோம் போது அவங்களுக்கு இன்னும் அதை விடவும் வந்து ஏதோ புதுசா நமக்காக பண்றாங்க, ஸ்பெஷலா பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு வந்து சலிச்சுக்கவே மாட்டேன். பிள்ளைங்களுக்கு எது பண்றதுனாலும் அது எனக்கு ரொம்பவே வந்து அதிகமா உற்சாகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுட்டு அவங்க சாப்பிடும் போது வந்து அதை பாக்குறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுலயும் என் பையன் வந்து நான் எது செய்தாலும் வந்து ஒரு ரசம் வைக்கிறதானாலும் சரி, இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவான், நல்லா பாராட்டுவான். அதுக்கப்புறமா எனக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி டானிக்கா இருக்கும். கொஞ்சம் வந்து எனக்கு இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தா வந்து ஒரு தனி உற்சாகம் வந்துடும். புது இடம், புது சூழ்நிலை, புது கிச்சன் போது இன்னும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் பண்ணியிருந்தேன். என்னோட பையனோட பர்த்டே வந்துச்சு 14th அன்னைக்கு செய்தேன். ஸோ எங்க அண்ணன்லாம் கூட சர்ப்ரைஸா ஒரு விசிட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாராட்டு தான். அது மாதிரி வியூவர்ஸும் கொஞ்சம் எனக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பார்த்தா கமெண்ட் எல்லாம் வந்து போடுங்க. ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து எனக்கு ஒரு எனர்ஜி டானிக்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர். எல்லாரும் சொல்றாங்க நீ யூடியூபுக்கு வீடியோவும் பண்ணிட்டு இருக்க, பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற, தைக்கிற, சமைக்கிற, ஸோ நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ஏதாச்சும் ஒண்ணு விட்டுடலாமே, ஒரு
ரொம்ப கூட ரீல்ஸ் அவ்வளவா போகலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. எவ்வளவுக்கு அவ்வளவு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதே ஆகட்டும், ஒரு ட்ரெஸ் தச்சு நானே போட்டுக்கிறதுலே ஆகட்டும், நல்லா சமைச்சு எல்லாருக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு போடுறதுலே ஆகட்டும், அவ்வளவு ஒரு சந்தோஷம். எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்றதே எனக்கு வந்து முக்கியமா தெரியல. சோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய கொஞ்சம் பேரா இருந்தாலும் பாத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு போது நம்ம நல்லா பண்ற இப்போட ரெசிபி எல்லாம் நல்லா இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆப்பிள் வந்து கட் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம தனியா ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம். கிரேப்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இது நிறைய எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடுறதுக்காக வேண்டி. சோ அதுல இருந்தும் கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிடுறேன். பிளாக் கிரேப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணல, வாஷ் பண்ண போறேன். எப்போ கிரேப்ஸ் நம்ம வாஷ் பண்றதானாலும் நம்ம உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில ஊற வச்சுட்டு தான் பண்ணணும். நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணணும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து அப்படியே சாப்பிடும் போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். அகர் அகர் நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த தட்டுல நம்ம ஊத்தணும். இப்ப அகர் அகர் ஊத்துறேன். இப்ப இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறின பிறகு செட் ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். கிரேப்ஸ் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மேலேயே ஊறிடுச்சு. இப்ப இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த கிரேப்பையும் வாஷ் பண்ணியாச்சு, நான் இந்த ஃப்ரூட்ஸ் ஓடவே கலந்துடுறேன். இந்த ஃப்ரூட்டை வந்து நல்லா கலந்து வச்சுடணும். தேவைன்னா ஹர்ஷி சிரப் கலந்துக்கலாம், ஸ்ட்ராபெரி கலர், அப்படி இல்லைன்னா ஹனி கலந்துடலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இப்போ ஜெல்லி வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு, இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். பாத்தீங்களா சூப்பரா வருது. ஜெல்லி, ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், நான் வந்து பாதாம் ஸ்டிக் வாங்கி வச்சிருக்கேன்.
டெக்கரேட் பண்ணுறதுக்கு சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் நம்ம போட்டுடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சேமியா போடுறேன். இந்த சைட்லலாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு லேயர் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். நான் ரெட் கலர் ஜெல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னொரு லேயர் ஐஸ்கிரீம். இப்போ எல்லோ கலர், பார்க்கவே அட்டகாசமாக இருக்கு. பிள்ளைங்களுக்கு இந்த ஜெல்லி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஆப்பிள், பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் எந்த ஃப்ரூட்டு, அன்னாசி பழம், அப்படி இல்லைன்னா இது கிவி, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், அதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மாம்பழம், இப்போ மாம்பழம் சீசன்றதால மாம்பழமும் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் ஒரு லேயர் வச்சுட்டேன் ஃபைனலாக. இதுக்கும் மேலே செர்ரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுவோம். நான் வந்து பாதாம் ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இதில் வச்சிடணும். இதே மாதிரி இன்னொரு கப்பும் செய்திடலாம் பசங்களுக்கு. சூப்பராக ஃபலூடா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் சென்னையில் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.